ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஷோர் பிளேயரும். நம்ம பேக் டு த பாஸ் சீரீஸ் மூலமாக ஓல்டு கார்ட்டூனை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கார்ட்டூன் என்னன்னா த லெஜண்ட் ஆஃப் டார்சானுங்கிற கார்ட்டூன் தான். இந்த கார்ட்டூனை பற்றி சொல்லணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கார்ட்டூனில் இருக்குது. அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி அண்ட் டீட்டெயில்ஸை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண முன்னாடி, சேனலுக்கு நீங்கள் நியூ கமராக இருந்தீங்கன்னா சேனலோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்டை உடனுக்குடன் வாங்கிக்கோங்க. தி லெஜண்ட் ஆஃப் டார்சான், இது ஒரு அமெரிக்கன் அனிமேட்டட் டெலிவிஷன் சீரீஸ். இதை வால்ட் டிஸ்னி தான் தயாரிச்சிருக்காங்க. வால்ட் டிஸ்னி தயாரிக்கிறதுனாலே அந்த அனிமேட்டட் சீரீஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேக் ஸ்டோரி இருக்கும். அண்ட் த லெஜண்ட் ஆஃப் டார்சானுக்கும் நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு சூப்பரான பேக் ஸ்டோரி இருக்கு. அண்ட் இந்த கதையை எழுதினவர் யாருன்னா எட்வர்ட் ரிச்சர்ங்கிறவர் தான். இவர் ஒரு ஓல்டு ரைட்டர், 1950s இறந்துட்டாரு. ஸோ இந்த டார்சான் ஸ்டோரி எவ்வளோ ஓல்டுங்கிறது இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஸ்டோரி ஓல்டாக இருந்தாலும் இந்த சீரீஸை செப்டம்பர் 3, 2001 அன்னைக்கு தான் டிஸ்னி அனிமேட்டட் சீரீஸாக மேக் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த சீரீஸை 2003 வரை டெலிகாஸ்ட் பண்ணாங்க. பட் இதோட ஸ்டோரி அண்ட் பிளாட் ஒரு சிம்பிள் லீனியர் பிளாட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் இதில் முடிஞ்ச வரை என்டர்டெயின் எலிமெண்ட்லாம் ஆட் பண்ணி 2 சீசன் கொடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி எபிசோட் நல்ல போனதுனாலேயே முன்னவே சொன்ன மாதிரி சின்ன ஸ்டோரிங்கிறதுனால செகண்ட் சீசனை 3வது எபிசோட்லேயே ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ 1st சீசனில் 36 எபிசோடும் அண்ட் 2nd சீசனில் 3 எபிசோடும் சேர்த்து மொத்தம் 39 எபிசோடு இந்த சீரீஸில் இருக்குது. இந்த சீரீஸ் ஒரு லென்த்தியான டைம் லைன் இருக்கிற சீரீஸ். நார்மல் டிஸ்னி கார்ட்டூன்லாம் 15 நிமிஷம் தான் எடுப்பாங்க, லைக் டிமோனன் பும்பா மாதிரி. ஹே, டிமோனன் பும்பான்னு தான் ஞாபகம் வருது. நம்ம சேனலில் லாங் டைம் அகோ அந்த சீரீஸையும் பண்ணியிருந்தோம். அதோட லிங்க் ஐ பட்டனில் தாரேன், பார்க்கலைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ டார்சன்குள்ளே வருவோம். யூஸ்வலாக 15 மினிட்ஸ் ஷோ பண்ணுற டிஸ்னி இந்த டார்சன் ஷோவை 22 நிமிஷம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு எபிசோட்லையும் நியூ வில்லன்ஸ் ஆட் பண்ணி அவங்களுக்கு ஒரு பேக் ஸ்டோரி கொடுத்து அப்படி தான் ஆரம்பிப்பாங்க. அதனாலேயே இதோட ரன் டைம் இவ்வளவு ஆகுதுன்னு கூட சொல்லலாம். மேலும் இந்த லெஜண்ட் ஆஃப் டார்சானை தொடர்ந்து 2005 டார்சான் 2 ஒரு மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. இது அந்த டார்சானோட என்டையர் லைஃபையும் ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்டோரி அண்ட் பிளாட், வெல் இந்த சீரீஸை 1999 இறங்கின டார்சான் மூவியை தொடர்ந்து தான் இருக்கும். வெல் அந்த மூவி எண்ட்ல கொரிலா ஃபேமிலிய ஹண்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாற்ற அவங்களோட லீடரான கெரேச்சுங்கிற கொரிலா தண்ணியை தியாகம் பண்ணும். அண்ட் அந்த கூட்டத்திலேயே அறிவாளியாவும் பலத்தோடையும் இருக்கிற நெக்ஸ்ட் பெர்சன் தான் டார்சான். என்னதான் மனுஷனா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே கொரிலா கூட வாழ்ந்து வந்ததுனால அவனையே கொரிலாவுக்கு தலைவனா ஆக்குறாங்க. அண்ட் அவன் கூடவே காட்டை சுத்தி பார்க்க வந்த ஜேன் டார்சான் மேல வந்த காதல்னால காட்டிலேயே இருக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜெயினோட ஃபாதர் ப்ரொஃபசர் ஆர்கிமிடிஸ் கியூ பால்டரும் காட்டிலேயே தங்கிடுறாரு. ஸோ டார்சான் காட்டை மட்டும் இல்லாம அவனோட ஃபேமிலியையும் பாதுகாக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இப்போ இருக்கான். அண்ட் டார்சானுக்கு இந்த ஆபரேஷன்ல கூடவே ஹெல்ப் பண்ண போறது ஒரு சிவப்பு யானையும், அதோட நேம் ஆண்டர், அண்ட் ஒரு பொம்பளை கொரில்லா, அதோட நேம் டெரிக். ரெண்டு பேரும் டார்சானுக்கு ஹெல்ப் பண்ணு சொல்றதுக்கு பதிலாக டார்சானுக்கு சம் எபிசோட்ல உபத்தரம் தான் பண்ணுன்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான கேரக்டரும் சீரீஸில் இருக்காங்க, அவங்க தான் காலா, டார்சானோட அம்மா, அதாவது வளர்ப்பு கொரில்லா அம்மா. இதை தவிர ஏகப்பட்ட வில்லன்களும் சீரீஸ்க்குள்ளே இருக்காங்க. எல்லா வில்லனையும் சொன்னால் செம போர் அடிக்கும் அண்ட் வீடியோ லென்த்தும் அதிகமாகும். ஸோ எனக்கு பிடிச்ச வில்லனை மட்டும் இந்த வீடியோவில் சொல்லிக்கிறேன். அவள் தான் குயின்லா. ப்ரொஃபஸரை காப்பாற்ற பாதாள உலகத்துக்கு போகிற டார்சான் அந்த டைமில் தான் குயின்லாங்கிறவளை பார்ப்பா. அவன் இவன் மேலே காதல் வயப்பட்டு இவனை அடைய பார்ப்பா. ஆனால் டார்சான் ஜெயின் கூட இருக்கிறதுனால அவளை மறத்துருவான். இருந்தாலும் அவள் இவனுக்காண்டி ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணுவான். அதுலேயும் குறிப்பாக அந்த பாதாள உலகத்தில் நிறைய டைனோசர்ஸாக வாழ்ந்துட்டு வரும். அந்த எபிசோடு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், குறிப்பாக குயின்லாக்காக. பெஸ்ட் எபிசோட், நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற எபிசோட் த ஈகிள் ஃபெதருங்கிற எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில்
பைசேருங்கிற வில்லேஜ்லேருந்து ஒரு ஆள் வந்து அந்த ஊரோட தலைவன் மகளுக்கு மேரேஜ் இன்விடேஷன் பண்ணுறான். அண்ட் அந்த கல்யாணத்தோட மனப்பையனே டார்சனோட ஃப்ரெண்டான புஷிலி தான். ஸோ அவன் மேரேஜுக்கு ஜேன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறான். அவனே சிங்கிளாக போயிருக்கலாம், ஏன்னா ஜேன் அப்படி ஒரு பிரச்சனையை பண்ணிடுவா, அது என்னென்னு அப்புறமா சொல்கிறேன். அண்ட் அங்கவே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும் மேரேஜில். அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ். ஸோ பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு காண்டு இருக்கும். அண்ட் அவங்க ட்ரைப் வழக்கப்படி ஒரு பெரிய ஈகிளோட ஃபெதரை யார் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் மேரேஜ் நடக்கும். ஸோ ஃபெதரை எடுக்க புஷ்லியும் கூடவே டார்சானும் போகிறாங்க. இந்த சீனில் செமையாக பண்ணியிருப்பாங்க. ஏகப்பட்ட ஸ்ட்ரகிளெல்லாம் தாண்டி அட்வென்ச்சர்ஸோட அந்த கழுகு இருக்கிற மலையை ரீச் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த பக்கம் ஜெயின் பொண்ணுக்கிட்ட, நீ அவன் ஃபெதரை எடுத்தாலும் எடுக்காட்டியும் விடக்கூடாது, பெண்கள் உரிமை பெண்கள் உரிமை அப்படி இப்படின்னு டைலாக்லாம் பேசி அவன் மைண்டை வாஷ் பண்ண பார்ப்பா. அவளும் அவளோட அப்பா கிட்ட போய் அவனை தான் மேரேஜ் பண்ணுவேன், அவன் ஃபெதரை எடுக்காட்டியும் பரவாயில்லன்னு சொல்லுவா. அதுக்கு அவரு இந்த கல்யாணமும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லிடுவாரு. அண்ட் அதுக்குள்ளே இந்த பக்கம் அந்த ஈகிளும் வந்துடும். புஷ்லி அந்த ஃபெதரை கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணிடுவாரு. பட் அந்த வைசர் கேங்லேயே இருந்த இன்னொருத்தன் முவியர்னு அவன் பேரு, அவன் இவனை எதிர்க்க பார்ப்பான். எதுக்குன்னா அந்த பொண்ணை இவன் கல்யாணம் பண்ணனு சொல்லி தான். பட் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஃபெதரை எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துருவான் டார்சான் ஹெல்ப்பால். தென் என்ன, மேரேஜ் நடக்கும், எபிசோடு முடிஞ்சிடும். ரெண்டாவதாக பார்க்க போகிறது த வால்கானிக் டைமண்ட் மைன்ங்கிற எபிசோட். இந்த எபிசோடில் நீல்ஸ் அண்ட் மார்க்கஸ்னு ரெண்டு பேர் டைமண்ட் ஹன் பண்ண ஜங்கிளுக்கு வராங்க. அங்கே வந்த உடனே டார்சானால் அந்த டைமண்ட் இருக்கிற எரிமலையை ஈஸியாக ரீச் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறாங்க. தென் அவன்கிட்டயே போய் ஹெல்ப் கேட்குறாங்க, பட் அவன் ஒத்துக்கல. தென் ட்ரீ ஹவுஸுக்கு போனதும் ஜெயின் டார்சான் கிட்ட மேரேஜ் ரிங்கை பற்றி சொல்லிட்டு இருக்கா, அதில் டைமண்ட்லாம் வச்சிருக்குன்னு சொல்ல டார்சானுக்கு ஃபீலிங் ஆயிரும். தென் அவங்கள மீட் பண்ணி நம்ம டைமண்ட் எடுக்க போகலான்னு சொல்ல டெரிக்குங்கிற யானையை கூட்டிட்டு அவங்க டைமண்ட் எடுக்க நாலு பேருமா போகிறாங்க. போகிற வழியில் ஏகப்பட்ட முதலைங்கள்கிட்ட இருந்து அவங்கள ரெஸ்கியூ பண்ணுறான் டார்சான். ஃபைனலாக டைமண்ட் இருக்கிற வால்கனவ ரீச் பண்ணிடுறாங்க. ஆனால் இங்கே ஜெயின் டார்சன் எங்கே போனான்னு தெரியாமல் எல்லா இடத்துலையும் தேடி ஃபைனலாக வால்கனவுக்கு வந்துடுறா. வந்த அப்புறமா தான் டார்சன்ட்ட சொல்கிறா, இப்படி நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் எடுத்து எனக்கு டைமண்ட்லாம் வேணும் வேணாம், நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லவும் நீல்ஸ் அண்ட் மார்க்கஸ் பாமை வச்சு வால்கனவில் ஜெயின் அவளோட அப்பா அண்ட் டார்சான் மூணு பேரையும் லாக் பண்ணிடுறாங்க. பட் ப்ரொஃபஸர் சொன்ன ஐடியாவில் டார்சான் வால்கனவு மூலமாக வெளியே வந்துடுறான். இந்த எபிசோட்லேருந்து பிடிச்ச சீனே அவங்க எரிமலையிலேருந்து எஸ்கேப் ஆகிற சீன் தான். அண்ட் அந்த ரெண்டு வில்லன்களையும் குரொக்கடையில் வச்சு பிடிச்சி விரட்டிடுவான் டார்சான். தேட பார்க்க போகிற எபிசோட் த சேலஞ்சிங்கிற எபிசோட். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் டார்சான் ஜெயின் கூட இருக்கிற நேரத்தில் கிஸ்டாங்கிற மலைப்பாம்பு வந்து கொரில்லா ஃபேமிலியை அட்டாக் பண்ணும். ஒரு குட்டி மட்டும் அதுக்கிட்ட மாட்டிக்கிடும். பட் அண்ட் அந்த நேரத்தில் செகண்ட் லீடரான மோயோ அதை காப்பாற்றி விரட்டி அடிச்சிருவான். பட் டார்சான் வராததுனால எல்லாரும் டார்சான் மேலே காண்டாயிடுவாங்க. ஸோ டார்சான் திரும்ப வந்ததும் அவனுக்கு அகேன்ஸ்டாகவே எல்லாரும் நடந்துக்குவாங்க. அண்ட் மோயோவுக்கும் டார்சானுக்கும் ரிட்டன் ஃபைட் வச்சு லீடர் யாருன்னு செலக்ட் பண்ண முடிவு எடுக்கிறாங்க. நடந்த ஃபைட்டில் டார்சான் கீழே விழுந்து தோத்துடுறான். இந்த எபிசோடில் அந்த ஃபைட் சீன் தான் செமையாக பண்ணியிருப்பாங்க, லெஜெண்ட்ரியாக இருக்குன்னு கூட சொல்லலாம். அண்ட் மோயோ வின் பண்ணதுக்கப்புறமா இப்போதைக்கு அவன் தான் லீடர். ஸோ அவன் பாம்பு மறுபடியும் வந்துடும் பயந்து எல்லாரையும் கூட்டிட்டு வேற இடத்துக்கு மூவ் ஆக போகிறான். பட் டார்சான் தடுத்து நிறுத்திடுறான். மோயோ யாரோட பேச்சையும் கேட்காம எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது ஒரு இடத்துல பாம்பு கிட்ட மாட்டிக்கிறான். இது டார்சானுக்கு எப்படியோ தெரிய வருது. ஸோ அங்கே போய் அவனை காப்பாத்துறான். எல்லாரையும் அதுவும் சாதாரணமான ஃபைட் பண்ணி இல்லை, புத்திசாலித்தனமாக மனுஷங்களை மாதிரி யோசிச்சு எல்லாரையுமே காப்பாற்றுவான். அண்ட் அவன் காப்பாத்துற சீனும் ரொம்பவே ஃபேமஸ்னு கூட சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பேக் டு த பாஸ்ட்டுக்கு போயிட்டு வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நம்மளோட சீரீஸோட நோக்கமும் அதுதான். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எனக்கு பண்ண தோணும், நிறைய காட்டணும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ கமராக இருந்தீங்கன்னா மற்ற வீடியோஸையும் பாருங்கள், குறிப்பாக பேக் டு த பாஸ்ட் சீரீஸை பாருங்கள், பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்களை வேறொரு அடிபொலி வீடியோவோட மீட் பண்ணுறேன். பீஸ் நம்பிக்கை தான்.